கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகமும் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ மனிதன் மூலமாக ராஜாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் சொன்னது, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்கன்னு சொன்னது. இது எந்த சூழ்நிலையில சொன்னது, எதற்காக சொன்னது, ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கற்று தருகிறது என்ன, நம்முடைய பிரச்சனைகள்லயும் ஆண்டவர் அதை மேற்கொள்றதுக்கு, அந்த யுத்தம் கர்த்தருடையதாக மாறுவதற்கு, அந்த பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு கற்று தருவார் என்று விசுவாசிக்கிறேன். யோசபாத் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவரை எதிர்த்து 3 ராஜா அவர்கிட்ட சண்டை போட வராங்க. 1 ராஜா 2 ராஜா இல்ல, 3 ராஜா அவரை எதிர்த்து சண்டை போட வந்து பாளையம் இறங்கி இருக்காங்க. அவருடைய நாட்டுக்கு எதிரே அவருடன் சண்டை போடுவதற்காக அவர்களுடைய படைகளோடு வந்து கூடி இருக்காங்க. இந்த யுத்த செய்திய கேள்விப்பட்ட உடனே யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. 3வது வசனத்துல அதான் போட்டிருக்கு. யோசபாத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 3 ராஜா அவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அவங்களோட படைகளோடு வந்து இருக்கும் போது யோசபாத் ராஜா அந்த செய்தியை கேட்டு பயப்படுறாரா. பயந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, பயந்து அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துடல, அவரோட தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் உபவாசம் பண்ணி ஆண்டவர் நோக்கி தேடுறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. நம்மளும் நம்மளுடைய பிரச்சனைகள்லயும் நம்மளுடைய சூழ்நிலைகள்லயும் நம்மளை எதிர்த்து வர்ற பிரச்சனைகள்லயும் நம்ம பயப்படுறோம். அது இயற்கையான ஒண்ணு. அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு பயம் வருவது இயற்கை. இந்த யோசபாத் ராஜாவுக்கும் அந்த பயம் வந்தது. ஆனா இந்த யோசபாத் ராஜா பயந்த உடனே அவர் மனிதர்களை தேடி போகல, அவர் இடிஞ்சு உட்காரல, அவர் கவலைப்படல, அவர் அதை புலம்பிக்கிட்டு இருக்கல. உடனே என்ன செய்யறாரு, எல்லா ஜனங்களையும், அவருடைய தேசத்து ஜனங்களை உபவாசம் பண்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு, கூடி வர செய்யறாரா. நமக்கு உதவி செய்யறதுக்கு வேற நாட்டுல யாராவது படைகளை அனுப்புவாங்களா, நம்ம தேட போயிருப்போம். படை வீரர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பயிற்சிக்க ஆரம்பிச்சிருவோம். போருக்கு அவங்களை எல்லாரையும் கூடி வர செய்வோம். ஆயுதங்கள் சரியாக இருக்குதா நம்ம சரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல நம்மளுடைய படைகளும் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வேற எந்தெந்த நாட்டுல இருந்து எல்லாம் நம்ம படைகளை வர சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இங்க ராஜா என்ன பண்றாரு, உபவாசம் பண்றதுக்கு அவர் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்வாராம். இதுதான் முதல் படி. நம்ம நம்ம பிரச்சனைகள்லையும் நம்ம சூழ்நிலைகள்லையும் நம்ம ஆண்டவரை நோக்கி பாக்குறோமா, இல்ல மனிதர்களை தேடி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, இந்த பிரச்சனையில இருந்து யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா, என்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு யாரு இருப்பா, இதுல என்ன இருந்து வெளியில வர்றதுக்கு யாரு எனக்கு உதவக்கூடும், இல்ல ஏதாவது பெரிய ஒரு ஊழியக்காரங்களை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போவோமா, நமக்கு யாரு ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு யாரு கிட்ட கேட்டா இது சரியாகும் அப்படின்னு நம்ம தேடி ஓடுறோமா, ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோமா. 2வது, ஜனங்கள் எல்லாம் கூடி வராங்க. வந்த உடனே யோசபாத் ராஜா ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்யறாரு, துதிக்க ஆரம்பிக்கிறாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோசபாத் ராஜா எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுமா, ஆண்டவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நினைச்சு அவர் துதிக்கிறாராம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாராம், அவருடைய மகிமையை மகிமைப்படுத்துறாராம், அவருடைய வல்லமையை பார்த்து. நாம் ஜெபம் பண்ணும்போது நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவரை நினைச்சு அவரை துதிக்கிறோமா, அவரை மகிமைப்படுத்துறோமா, அவருடைய வல்லமையை நம்ம புகழ்ந்து அவரை போற்றுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்ல என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு, என் தேவை இப்படி இருக்கு, என்னோட எல்லாமே இப்படி இருக்கு, என்னோட எல்லாமே இப்படி இருக்கு, என்னோட நோய் இப்படி இருக்குது, என்னோட படிப்பு இப்படி இருக்குது, என்னோட தேவை இப்படி இருக்குன்னு நம்ம புலம்புகிறவர்களாக இருக்கிறோமா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்,
ஒரு ராஜா இல்ல, ரெண்டு ராஜா இல்ல, மூணு ராஜா அவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்கும் போது யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நினைச்சு அவரை மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பிக்கிறாராம். ஆண்டவர் அவருடைய முன்னோர்களுக்கும் அவருடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள முற்பிதாக்களுக்கும் ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நினைவு கூர்ந்து ஆண்டவரை புகழ்கிறாராம், மகிமைப்படுத்துகிறாராம், நன்றி சொல்கிறாராம். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதற்கு முன்னுமே அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னை உள்ளங்கையில நான் வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆண்டவரை நம்ம என்னைக்காவது நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச நன்மைகளுக்கும் நம்ம நினைச்சு நன்றி சொல்றோமா? அந்த சாட்சிகளை நாம நினைவு கூறுறோமா? அதை நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி கூறுதல்களா இருக்கிறோமா? இத யோசபாத் ராஜா நல்லா கவனிங்க. இத யோசபாத் ராஜா அவருடைய சமாதானமான சூழ்நிலையிலயோ அமைதியான ஒரு நிலையிலயோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலயோ யோசபாத் ராஜா இத பண்ணல. அவரை எதிர்த்து மூணு ராஜா சண்டை போட வெளியில காத்துக்கிட்டு இருக்கும் போது யோசபாத் ராஜா இத பண்றாரு. எப்படிப்பட்ட உறவு பாருங்களேன், யோசபாத் ராஜாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு பாருங்களேன். யோசபாத் ராஜா ஆண்டவரை எந்த அளவுக்கு அவருடைய உறவுல அவர் இருந்திருந்தாருன்னா அதை அவர் செஞ்சிருக்க முடியும். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தராருன்னா, நமக்கு ஜெபம் பண்ணுகிற முறைய கற்றுத்தராரு. நம்ம என்னைக்காவது நம்ம பிரச்சனைகள் அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம நினைவு கூறும் போது அவருடைய வல்லமையையும் மகிமையும் பராக்கிரமத்தையும் நினைச்சு நம்ம துதிக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, எனக்கு அதுல விசுவாசம் வரும், எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வரும், அவருடைய உறவுக்குள்ள நான் இது நெருங்கி போவேன். நம்ம ஜெபத்துல இதை நம்ம செய்கிறோமா? மூணாவது அந்த ஆறு வசனத்திலையும் ஆண்டவரை நோக்கி முறையிடுற அந்த ஆறு வசனத்திலையும் அந்த பன்னிரெண்டாவது வசனத்துல மட்டும்தான் யோசபாத் ராஜா அவருடைய தேவையை சொல்லுவாரு. அவருடைய தேவையை எப்படி சொல்றாரு பாருங்களேன். எனக்கு பலனே இல்ல, என்னை எதிர்த்து வர்ற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனே இல்ல. இந்த சமயத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இவரு பிரச்சனையை பத்தி சொல்ற ஒரே ஒரு வசனம். யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது இந்த கூட்டத்துக்கு எதிராக போராடுறதுக்கு எங்களுக்கு பலனே இல்ல, இந்த சமயத்துல என்ன செய்யணுமோ எனக்கு தெரியல, அதனால எங்க கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்மளுடைய பிரச்சனையில நம்மள புயல் மாதிரி நம்ம சூழல இருக்கிற பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் மலைகள் போல நம்மளை எதிர்த்து வர்ற நம்மளுடைய பிரச்சனைகள்லையும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு? அந்த பிரச்சனைகளை நோக்கியா, இல்ல அதோட தீவிரத்தை நோக்கியா, அதோட ஆழத்தை நோக்கியா, இல்ல எந்த மனிதரோட தயவை தேடலான உலகத்தை நோக்கியா, இல்ல உலகத்தை ஜெயித்த நம்முள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியா? நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசபாத்தோட கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பலன் இல்லாம இருக்கிறேன், என் கண்கள் உண்மையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த மக்களுக்கும் ராஜாவுக்கும் என்ன சொல்றாரு அப்படிங்கறதுதான் இந்த வசனம். இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களோடது கிடையாது, இந்த யுத்தம் என்னுடையது, கர்த்தருடையது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்முடைய பிரச்சனைகளின் போதும் நம்மளுடைய தேவைகளின் போதும் நம்மள சூழ இருக்கிற போராட்டங்களின் போதும் நம்ம ஆண்டவரை எப்படி சார்ந்து இருக்கிறோம்? எனக்கு பலனே இல்ல ஆண்டவரே, என் கண்கள் உண்மையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றோமா, இல்ல பிரச்சனைகளின் மேல இருக்குதா? நமக்கு ஆண்டவரை நோக்கி பாக்குறதுனா அவருடைய வார்த்தையை பார்க்கிறது, அவருடைய வார்த்தையை பார்க்கறதுனா அவருடைய வார்த்தையை நம்புவது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுமே எல்லா வார்த்தைகளுமே எனக்கு சொல்லப்பட்டதுதான். அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அந்த வார்த்தையை நம்ம பாக்குறோமா? அந்த வார்த்தையை பாக்குறது மட்டும் இல்ல, அதன்படி நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோம்னு சொன்னா நாம அதை செயல்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லி யாக்கோபுல சொல்றாரு. யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு பாருங்களேன். ஆண்டவர் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது அப்படின்னு சொன்ன உடனே யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு, ஆண்டவரை துதிச்சு பாடுறதுக்கும் அவரை புகழ்கிறதற்கும் அவரை மகிமைப்படுத்துகிறதற்கும் பாடகர் குழுவை
வீரர்களுக்கு முன்னாடி அவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. உலக பார்வைக்கு இது பாக்குறதுக்கு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? இந்த ராஜாவுக்கு என்ன ஆயிட்டு? கைதியும் பிடிச்சிருச்சா? யாராவது சண்டை போடுற இடத்துல வீரர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் பாடகர் குழுவை நிறுத்துவாங்களா நினைச்சிருக்காங்களா என்று கேட்டா, இந்த மக்களும் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, அதனாலதான் அவங்க முறுமுறுப்பு இல்லாம அதை செய்ய முடிஞ்சது. ஆண்டவரை அவங்களும் விசுவாசிச்சாங்க. எதிரி நாட்டு வீரர்கள் படையெடுத்து வந்திருக்கும் போது, அவங்க அதை படையெடுக்கும் போது, அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, இந்த பாடகர் குழு முன்னாடி நின்னாங்கன்னா முதல்ல பாதிக்கப்படுறது பாடகர் குழு தான் பாதிக்கப்படுவாங்க. அவங்க கையில ஆயுதங்கள் இல்ல, அவங்க கையில எக்காலம் ஊதுகிற பாடகர் குழு கிட்ட என்ன இருக்குமோ அந்த உபகரணங்கள் தான் இருந்தது. எந்த அளவுக்கு ஆண்டவரை அவங்க விசுவாசிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பாடகர் குழு முன்னாடி போய் நின்றுப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க அப்படியே விசுவாசிச்சாங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்லன்னா நம்ம சண்டை போட போறது கிடையாது, இந்த யுத்தம் என்னுடையது கர்த்தருடையதுன்னா நமக்காக யுத்தம் பண்ண போகிறது ஆண்டவர் அப்படிங்கறத அவங்க விசுவாசிச்சாங்க. நம்ம சண்டை போட போக போறது இல்ல, நமக்காக சண்டை போடுறது ஆண்டவர் போட போறாருங்கிறத அவங்க விசுவாசிச்சாங்க. எதிரி நாட்டு வீரர்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில நிக்கிறது கர்த்தராகிய ஆண்டவர் அப்படிங்கறத அவங்க விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசத்தை அவங்க விசுவாசிச்சது மட்டும் இல்லாம அவங்க செயல்ல காமிச்சாங்க. எப்படி காமிச்சாங்க? அந்த பாடகர் குழுவை வீரர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினதன் மூலமா அவங்க காமிச்சாங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம விசுவாசிக்க மட்டும் செய்யறோமா, இல்ல நம்முடைய செயல்கள்ல நம்ம காமிக்கிறோமா? அவங்களுக்கு அந்த யுத்தத்துல வெற்றி மட்டும் கிடைக்கல, அதுல ஏராளமான ஆசீர்வாதங்களும் இருந்தது, ஏராளமான செல்வங்களும் இருந்தது. நம்மளுடைய போராட்டத்தின் போதும் நம்மளுடைய பிரச்சனையின் போதும் நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, யுத்தம் அவருடையது. நம்ம சும்மா இருந்தா போதும், நம்ம துதிச்சு புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தினா போதும், அத மீதிய அவர் பார்த்துக்குவாரு. எனக்கு அந்த போராட்டத்திலையும் அந்த பிரச்சனையிலையும் என் சூழ்நிலையில இருந்தும் நான் மட்டும் வெளியில வரமாட்டேன், எனக்கு அது கூட சேர்ந்த ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளின் பலன்களும் எனக்கு கூட சேர்ந்து வரும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக உங்கள் அனைவரோடும் கூட பேசுவாராக. ஆமென்.